Hi viewers, welcome to Trendieviera Costume. So, in this video, Kavitha is our academy student work. Paaklama? September we met, I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. First இந்த work தாங்க இது thread work காக அவங்க பண்ண பியூட்டிஃபுல்லான இமேஜ் சோ இது வந்து ஒரு நீட்டா இந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டு கொடுத்துருக்காங்க சோ தட் இது வந்து ஈஸியா கேரி பண்ண முடியுது and இதுல என்னென்ன work பண்ணிருக்காங்க அப்படினு நான் சொல்றேன் thread workல matte filling stitches yellow color silk threadல கொடுத்துருக்காங்க and இங்க வந்து violet color silk threadல chain stitch கொடுத்துருக்காங்க and இது வந்து leaf filling and roses எல்லாமே ஒவ்வொரு rose க்கு ஒவ்வொரு மாதிரி இங்க வந்து red colorல chain stitch and இங்க வந்து french knot இது orange colorல chain stitch கொடுத்துட்டு நீட்டா french knot கொடுத்துருக்காங்க சோ thread work-க்காக அவங்க பண்ண எஃபோர்ட் ரொம்பவே அழகா இருக்கு இல்லைங்களா அண்ட் அடுத்து thread and bead so thread and bead க்கு அவங்க பண்ண பியூட்டிஃபுல்லான இமேஜ் இதுதாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லைன்ல sugar bead கொடுத்திருக்காங்கங்க தென் உள்ள வந்து சக்கரி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இடையில இருக்கிற gapல antique bead நம்ம 5 உம் நம்ம 4 உம் கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் french knot கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற gapல sugar bead வச்சு fill பண்ணிருக்காங்க so that இது வந்து ரொம்பவே அழகாவும் இருக்கு கலர் காம்போவும் நல்லா இருக்கு இல்லைங்களா and french knot red colorல கொடுத்திருக்காங்க so இது ஃபுல்லாவே சக்கரி அண்ட் sugar beadல ஓட வாட்டர் ஃபில்லிங் அண்ட் இங்க வந்து கலர் கலர் பீட்ல ஸோ இந்த இடத்துல sugar bead ஃபில்லிங் அண்ட் இங்க french knot அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளைல சீக்வன்ஸ் ஸோ இது பட்டர்ஃப்ளைல வந்து french knot சீக்வன்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இது பெரிய பட்டர்ஃப்ளைல இருந்து அப்படியே போய் சின்ன பட்டர்ஃப்ளை ரொம்ப சின்னதாக இருக்கு ஸோ ரொம்பவே அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்து அவங்களோட பியூட்டிஃபுல்லான பீட் ஒர்க் ஸோ பீட் ஒர்க்குக்கு அவங்க வந்து கார்ட்டூன் இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இது ஸ்கின் கலரில் கட் பீடில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த இடத்துலையுமே வந்து சில்வர் கலரில் சுகர் பீட் அண்ட் இது வந்து காஸ்டியூம் ஸோ காஸ்டியூமுக்கு வந்து ரெட் கலர் அண்ட் இங்கே வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க இந்த காஸ்டியூமில் வர டிசைனுக்கு பிளாக் கலர் சுகர் பீட் கொடுத்துட்டு உள்ள சில்வர் பீடில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அண்ட் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக பிளாக் கலர் சுகர் பீடில் கொடுத்து ரொம்ப ரொம்ப அழகாக அவங்களோட பீட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அடுத்து அவங்களோட சீக்வன்ஸ் ஒர்க் பார்க்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைங்களா சீக்வன்ஸ் ஒர்க் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேரில் பார்க்க இன்னுமே ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இங்கே வந்து எல்லோ கலரில் ஃபுல்லாக சீக்வன்ஸு பிகாஸ் சீக்வன்ஸ் ஒர்க் அப்படிங்கும்போது அதோட ஸ்பீடுக்காக தான் இந்த சிலபஸை நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதுலேயே அவங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து கவர் ஆயிரும் அவங்களுக்கு அண்ட் லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர் சீக்வன்ஸில் ரொம்ப நீட்டாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்து பாணி ஒர்க் பார்க்கலாம் ஸோ பாணி ஒர்க்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு இமேஜ் அண்ட் இது வந்து ஒரு ட்ரீ ஸோ ட்ரீயோட இந்த போர்ஷனில் வந்து மெரூன் கலரில் வந்து பாணி ஒர்க்கும் அண்ட் இங்கே வந்து க்ரீன் கலரில் பாணி ஒர்க்கும் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்து வந்து நீட்டாக ஒரு கட் ஒர்க் ஸோ கட் ஒர்க்கில் நிறையா டைப் இருக்குங்க ஸோ பேட்ச் கட் ஒர்க் அண்ட் ஜிக்ஸாக் கட் ஒர்க் அந்த மாதிரி ஸோ இதில் வந்து அவங்க பேட்ச் கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா ஒரு ஃப்ளாருங்க சன்ஃப்ளாரோட லுக்கு அண்ட் அதிலிருந்து வர லீவ்ஸ் ஸோ லீவ்ஸ் எல்லாமே ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல ஐ ஷேப் ஸ்டோன் நீட்டாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஐ ஷேப் ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல ஃப்ளார்ஸோட பெட்டலுக்கு வந்து பேட்ச் கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு கீழே ஒரு கிளாத் மாதிரி வச்சு நம்மளுக்கு வந்து நீட்டாக பின்னாடி ஒரு சார்ட்டில் கிளாத்தை வந்து பின் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இது வந்து எடுத்து நம்ம வந்து நீட்டாக பார்க்குறக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அடுத்த இமேஜ் பார்க்கலாம் இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரியோட லுக்குங்க இது ஃபுல்லாகவே மேட் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க சர்தோசியில் அண்ட் இந்த இடத்துல எல்லாமே மேலே வந்து ஸ்டெம் ஸ்டிச் நீட்டாக வர மாதிரி அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு இல்லைங்களா ஸோ மேட் ஃபில்லிங்குமே வந்து ரொம்ப நீட்டாக அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் ஸோ ஸ்டிச்சஸ் எல்லாமே பெருசாக கொடுத்துருந்தாலும் அந்த மேட் ஃபில்லிங்கோட ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பக்குவமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடுத்து வந்து ஒரு அழகான ஒரு விநாயகர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரீடத்துக்கு வந்து ஜர்தோசியில் லோடு கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே ஸ்டோன்ஸ் அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்காங்க இங்கே ஃப்ரெஞ்ச் நாட்
அண்ட் இங்குமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டிக்குங்க, அவுட்லைனில் கோல்டு சுகர் பீடும் உள்ள வந்து பிளாக் கலர் ஜர்தோசியும் வந்து ஸ்டிக்குக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டிக்கோட லுக் அப்படியே கிடைக்குது இல்லைங்களா. அண்ட் இது வந்து விநாயகர். ஸோ இவரை வந்து ஸ்கின்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து மாலை. ஸோ மாலைக்கு குட்டி அழகாக நீட்டாக ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ட்ரம்ஸ். ஸோ ட்ரம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இவரோட கையில் இருக்கிறதுக்கு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காஸ்டியூம் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கீழே இவர் வந்து ஒரு மேட்டில் நிற்கிற மாதிரி, ஸோ அந்த மேட்டுக்குமே வந்து செயின் ஸ்டிச் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு கொடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜ். எஸ், ரொம்ப 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 சூப்பராக இருக்கு இல்லைங்களா. இது வந்து மிரர் அண்ட் பானிவா. ஸோ பட்டர்ஃப்ளை சென்டரில் வந்து ஃப்ளாஸுங்க. ஸோ ஃப்ளாஸோட சென்டரில் வந்து மிரர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நல்லா ஸ்பீட் அவங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் இதோட அவுட் சைடில் வந்து பானி ஒர்க். ஸோ எல்லோ கலர் அண்ட் பிங்க் கலரில் பானி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு மிரருக்குமே ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஓவரால் அவுட்லைன் சுகர் பீட், அதை சுற்றி ஆன்டிக் பீட், அதுக்கும் அவுட்டர் லைனில் சுகர் பீட் கொடுத்து ரொம்ப ரொம்ப நீட்டாக அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் பண்ணிக்கிறேன் மேம் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு என்னை வந்து ஒரு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அப்புறமா எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து மேம் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. எந்த டிசைன் எந்த ஸ்டிச்சு வந்து டவுட் இருந்தாலும் அப்பப்போவே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம். அந்த ஸ்டிச்சை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு மெயினாக கட்டோர்க்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒழுங்கே வரல, அதை கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை திரும்ப திரும்ப பண்ண சொன்னீங்க மேம். அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது நல்லா ஃபினிஷிங்லாம் நல்லா வந்துருச்சுங்க மேம். இந்த நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் ஒர்க்கில் வந்து ஒவ்வொரு டிசைனையும் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணிங்க. அதனால வந்து எந்த ஒரு டவுட்ஸ் எனி டைம் கேட்டாலும் நீங்கள் நல்லா எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம். ஸோ நான் ரொம்ப பெருமையாக இருக்கும் மேம் எனக்கு உங்கள் அகாடமியில் சேர்ந்து நம்மளும் ஒரு ஆரியா ப்ரொஃபஷனல் ஆகிட்டோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேம். தேங்க்யூ மேம். ஸோ கண்டிப்பாக கவிதா ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்களுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கிளாஸோட டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் கவிதா ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.